அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்கொள்ளது 2019 மார்ச் 1 முதல் மார்ச் 15 வரை நியமிக்கப்பட்ட முக்கிய நியமனங்களை பற்றி தற்போது பார்க்கலாம். இந்திய தொழிலக கூட்டமைப்பின் தமிழ்நாடு பிரிவின் தலைவராக எஸ் சந்திரமோகன் நியமனம். இந்திய தொழிலக கூட்டமைப்பின் தமிழ்நாடு பிரிவின் தலைவராக எஸ் சந்திரமோகன் நியமனம். ஒடிசா மாநில லோக் ஆயுக்தா அமைப்பின் முதல் தலைவராக குவஹாட்டி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி அஜித் சிங் நியமனம். ஒடிசா மாநில லோக் ஆயுக்தா அமைப்பின் முதல் தலைவராக அஜித் சிங் நியமனம். அஜித் சிங் பார்த்திங்கன்னா குவஹாட்டி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஆவார். சீனாவின் ஹாண்டு நகரில் வரும் 2022 நடைபெறவுள்ள ஆசிய போட்டிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இந்தியாவின் ரந்தீர் சிங் நியமனம். சீனாவில் ஹாண்டுங் நகரில் 2022 நடைபெறவுள்ள ஆசிய போட்டிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இந்தியாவின் ரந்தீர் சிங் நியமனம். திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக எஸ் தாமரை செல்வி நியமிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியுடைய புதிய துணைவேந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் தாமரை செல்வி. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாநில அளவிலான ஆலோசனை குழு உறுப்பினராக ஜி வி செல்வம் நியமனம். விஸ்வநாதனுடைய மகன் ஜி வி செல்வம் நியமனம். யார் இந்த விஸ்வநாதன்? விஐடியினுடைய தலைவர் தான் விஸ்வநாதன். அவருடைய பையன் வந்து ஜி வி செல்வன் தான். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாநில அளவிலான ஆலோசனை குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். 15வது நிதித்துறை செயலராக சுபாஷ் சந்திர கார்க் நியமனம். 15வது நிதித்துறை செயலராக சுபாஷ் சந்திர கார்க் நியமனம். ஐநா மேம்பாட்டு அமைப்பின் புதிய நல்லெண்ண தூதராக பத்மாலட்சுமி நியமிக்கப்பட்டுள்ளார். யார் இந்த பத்மாலட்சுமினா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஆவார். ஐநா மேம்பாட்டு அமைப்பின் புதிய நல்லெண்ண தூதராக பத்மாலட்சுமி நியமிக்கப்பட்டுள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கூடுதல் ஆளுநராக அசாம் ஆளுநர் ஜெகதீஷ் முகி நியமனம். மிசோரம் மாநிலத்துக்கு கூடுதல் ஆளுநராக அசாம் ஆளுநர் ஜெகதீஷ் முகி நியமனம். மிசோரம் மாநிலத்தின் ஆளுநராக இருந்த கும்மணன் ராஜகிருஷ்ணன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததையொட்டி மிசோரம் மாநிலத்தின் கூடுதல் ஆளுநராக அசாம் ஆளுநர் ஜெகதீஷ் முகி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் செயலராக பாஸ்கர் குல்பே மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். உலக சுகாதார மையத்தின் தலைமை விஞ்ஞானியாக சௌம்யா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். உலக சுகாதார மையத்தின் WHO மையத்தினுடைய தலைமை விஞ்ஞானியாக சௌம்யா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் கொலம்பியா மாகாண முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் நீதிபதியான நியோமி ஜஹாங்கீர் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் கொலம்பியா மாகாண முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா பெண் நீதிபதி நியோமி ஜஹாங்கீர். இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஆவார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஆலோசகராக முன்னாள் இந்திய கேப்டன் சௌரவ் கங்குலி நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஆலோசகராக முன்னாள் இந்திய கேப்டன் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சௌரவ் கங்குலி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை 1 or 2 times ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அதை குறிப்பு இன்சர்ட் வச்சுட்டு அதை எழுதி நோட்ஸ் 1 or 2 times ரப் நோட்டில் எழுதி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக எழுதி பார்க்குறது, நீங்கள் ஏன் கண்டினியூஸாக எழுதி பாருங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் சும்மா ரஃப் ஒர்க்காக கூட எழுதி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் போகும்போது உங்களுக்கு டவுட் இதுவாக அதுவான்ற கிளாரிஃபிகேஷனை டவுட் வராமல் நீங்கள் தெளிவாக ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் எழுதி பார்க்க சொல்கிறது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸாமில் வெற்றி பெறலாம். அண்டு இந்த வீடியோவை டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.